ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நத்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடு ஏல் ஓர் எம்பாவாய். எல்லாமல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதீன குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். மெய்யன்பர்களே, நம்முடைய பிறவி மிக கொடுமையானது. பிறவி நினைத்து பார்த்தால் எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கிறோம். ஒரு கடலினுடைய ஒரு பிடி மண்ணை கூட நம்மால் வாழ்நாள் முழுவதும் எண்ணினாலும் எண்ண முடியாது. ஏழு கடலினுடைய மணலை எண்ண முடியுமா? நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட பிறவி நம்முடைய பிறவியினுடைய எண்ணிக்கை. எழுகடல் மணலை அளவிடின் எனதிடர் பிறவி அவதாரம் என்று நமக்கு காட்டுகிறார். அந்த பிறவியை நல்வகையில் நல்ல உணர்வோடு அந்த வழிபாட்டு முறையோடு செய்வதற்கு உரிய பிறவி மானிட பிறவி. வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்றார் அப்பர் பெருமான். மானிட பிறவிதானும் வகுத்தது மனவாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்காக அன்றோ என்று சாத்திர நூல் பேசுகிறது. ஆகையினால் இந்த பிறவி இந்த ஆன்மாவோடு மலக்கற்றுண்டில் இருக்கின்ற இந்த உயிரானது தான் செய்கின்ற நல்வினை தீவினைக்காக பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் ஆர்த்த பிறவி துயர் அப்படின்னார். நாம் பிறக்கின்ற போதே அவ்வளோ பெரிய துயரம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிலையிலேயே இந்த கரு தோன்றிய காலம் தொட்டு 10 மாதம் அது குழந்தையாக வருகின்ற வரைக்கும் எத்தனை இடர்கள் இருக்கிறது என்பதை மணிவாசக பெருந்தகை மிக அற்புதமாக காட்டுகின்றார். அதில் தாம் சொல்லும்போது சொல்வார், 10வது மாதம் அது பிறக்க உடல் எடுத்து வெளியில் வருகிறது, அப்போ எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார். தக்க தசமதி திங்களில் தாயுடன் தான்படும் துக்க சாகரம் துயரிடை பிடைத்து அப்படின்னார். அதனால் அந்த பிறவி சரி, பிறந்த பிறகு எப்படின்னா அதுக்கு பிறகு கல்வி என்னும் மல்லலில் பிழைத்து இப்படி ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டமாகவே துயரமாகவே அமைந்திருக்கிறது என்பதை மணிவாசக பெருந்தகை காட்டுகிறார். ஆர்த்த பிறவி அப்படின்னார். நம்மை பிணைத்திருக்கின்ற இந்த பிறவியானது அது மிக கொடுமையானது, துயரம் மிக்கது. அந்த துயரத்தை நிற்பதற்காக ஒரு ஏன்னா இப்போ ஒரு குளிக்க வேணும், குளிக்கணும்னா ஏதேனும் ஒரு தடம் வேண்டும், அல்லது ஒரு குளியல் அறை வேணும், ஒரு பாத்திரத்தில் நீர் வேணும், ஏதேனும் ஒரு வகையில் இருக்க வேணும். அப்படி நம்முடைய உடம்பு தூய்மையையும் உள்ள தூய்மையையும் நீக்குவதற்கு, இந்த துயரை நீக்குவதற்கு இறைவனாகிய அந்த தீர்த்தத்திலே இந்த ஆன்மா அழுந்தி முழுகுமேயானால் இந்த பிறவி நீங்கும் என்பதை வலியுறுத்துகிறார். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று சொன்னார். சாமியே தீர்த்தமாக இருக்கிறார். ஆகையினால் நாம் அங்கே போய் முழுகினால் நம்மை பற்றி இருக்கின்ற இந்த மலங்கள் எல்லாம் நீங்கிவிடும். மலம் நீங்கினால் பிறவி நீங்கும். ஆகையினால் நமக்கு உய்தி காட்டுவதற்காக அந்த தீர்த்தனாக விளங்குகின்ற இறைவன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால், நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் குத்தன், கையிலே
உடுக்கையும் ஒரு கையில் தீயையும் வைத்து கொண்டும் உடுக்கையை கொண்டு தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் என்று சாத்திரம் காட்டுகிறது. ஆகையினால் உடுக்கை அடித்து உற்பத்தி செய்யும் அக்னியை கையிலே கொண்டு ஆன்மாவை அதனுடைய தன்மைக்கேற்ப அழித்தல் தொழிலையும் செய்கிறார். ஆகையினால் கையில் தீயாடும் குத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, சாமிக்கு ஒரு பெரிய விளையாட்டு இதெல்லாம். நமக்கு ஒரு விளையாட்டு என்று சொன்னால் மர சாமான்களை வைத்து, அல்லது இப்போது கணினியை வைத்து கொண்டு, அல்லது கைபேசிகளை வைத்து கொண்டு இன்றைக்கு குழந்தைகள் எல்லாம் விளையாடுகிறது. அப்போல்லாம் நாம் சிறு பொம்மைகளை எடுத்து கொடுத்து அந்த குழந்தைகளுக்காக விளையாட்டிற்காக வாங்கி கொடுப்பார்கள், அதை வைத்து தான் விளையாடுவார்கள். இறைவனுக்கு அவனும் விளையாடுகிறான். எப்படி? இந்த உலகத்தை காத்தல் தொழிலாக வைத்து, அடுத்து ஒடுக்கல் பிறப்பு இந்த ஆன்மாக்களுக்கு வினைக்குத்தக்கவாறு அதனுக்கு உடல் எடுக்குவதற்காக பிறக்க வைத்து இப்படி இதை செய்து கொண்டிருக்கிறான். அதை அவன் விளையாட்டாக செய்கிறான். சொல்வாங்கள கேஷுவலாக செய்கிறான் அப்படின்னு, அது சாமிக்கு இது ஒரு விளையாட்டாக அமைந்திருக்கிறது. ஆனால் தான் இங்கே மட்டுமில்லை, மண்ணுலகு விண்ணுலகு எல்லாமுமா அவன் செய்கிறானாம். காத்தும் வானும் கூத்தன் இவ்வானும் மேல் உலகம் குவலயமும் இப்போது நாம் இருக்கின்ற இந்த பூமி எல்லோமும், இதில் வந்து உயிர் வர்க்கமாக இருந்தாலும் இயற்கையாக இருந்தாலும் எல்லாவற்றையுமே அந்த நிலையில் காத்தும் படைத்தும். சாமி முதல்ல காக்கிறத சொல்கிறார், அதன் பிறகு ஆன்மாவிற்குரிய வினைகளுக்கு ஏற்கவார் பிறவி எடுப்பதை பற்றி, படைத்தும் காத்தும் கறந்தும் அதை மீண்டும் வினை கழிந்த பிறகு இத்தேகம் தினைப்போதும் இல்லாது கண்டாய் என்பார் பட்டினத்தார். ஆகினால அதை கறந்தும் விளையாடி, இப்படி ஒரு விளையாட்டாக சாமி அதை செய்து கொண்டிருக்கின்றான். வார்த்தை அப்படி செய்கின்ற இந்த செயலையெல்லாம் நாம் வார்த்தையும் பேசி சாமியினுடைய பெரும் புகழ்களையெல்லாம், சாமி எவ்வளோ பெரிய காரியங்களை சின்ன ஒரு விளையாட்டாக செய்து கொண்டிருக்கிறானே என்றெல்லாம் பேசிக்கொண்டு, வலை சிலம்ப வார்கலைகள் கையில் அணிந்திருக்கின்ற வளையல்கள், வார் கலைகள், கலைகள் என்றால் உடை, மேலே அணிந்திருக்கின்ற இந்த உடையானது, ஆர்ப்பரவம் செய்ய அணிகுடல் மேல் வண்டார்ப்ப, இவர்கள் முங்கி குளிக்கிறார்கள். முழுகி முழுகி குளிக்கின்ற போது அந்த கூந்தல் எல்லாம் நனையும்படி குளிக்கிறார்கள். இப்போது அது ரொம்ப காண முடியாத ஒன்று ஆக இருக்கிறது. ஏன்னா தலையில் எல்லாருமே ஹீட்டர் போட்டிருக்கேன்னு சொல்லுகிறார்கள். அதனால் தலை குளிப்பது என்பது, அதனால்தான் உடல் சூட்டின் காரணமாக தான் முடி உதிர்வுகளே ஏற்படுகிறது. அந்த காலத்தில் போய் குளங்களிலே முழுகி குளிப்பார்கள். அந்த நம்ம பற்றியிருக்கின்ற அந்த சூடானது தனியும் நல்ல முடி வளர்ச்சி பெற்றிருக்கும். இப்போது அது இல்லாமைக்கு காரணம் இவர்கள் தலை குடிப்பது ஏதோ மாதத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் என்று குறுகிவிட்டார்கள். அவசரத்தில் நாம் குளித்து செல்லுகின்றோம். அதை இங்கே சொல்கிறார், அணிகுடல் மேல் வண்டார்ப்ப குடல்கள் எல்லாம் விரிந்து குளித்து கொண்டிருக்கின்ற போது அவர்கள் அணிந்திருந்த அந்த மலர்களிலே தேன்கள் இருந்திருக்கும். அந்த தேனை மொய்ப்பதற்காக வண்டுகள் எல்லாம் அங்கே ரீங்காரம் ஆடிக்கொண்டு அந்த அது ஏதோ பாசி படர்ந்தது போன்று அந்த முடிகள் எல்லாம் விரிந்து இருப்பதனால் அங்கே வந்து வண்டுகள் எல்லாம் மொய்த்து கொண்டிருக்கிறதாம். பூத்திகளும் பொய்கை, இவர்கள் குளிக்கின்ற அந்த இடத்துல குவளை மலரும் தாமரை மலரும் பூத்தி கொண்டிருக்கிறது. அதன் மீதும் வண்டுகள் எல்லாம் அமர்ந்து அதையும் தேனையும் அறிந்து கொண்டு இவர்களுடைய குடல் மீதும் நின்று கொண்டு அப்படி ஒரு இயற்கையான தடாகம் இருக்கின்ற தன்மை அமைந்திருக்கிறது. பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் கையால் குடைந்து குடைந்து உன் கடல்பாடி ஐயா வழியடியோம் என்று சொல்வது போன்று நாம் அங்கே மடையில் வாழை பாய மாதரால் குடையும் பொய்கை கோலக்காவுளான் என்று ஞானசம்பந்த பிள்ளையாரும் காட்டுவார். அந்த வகையிலே பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி
இறைவனுடைய அந்த தில்லை சிற்றம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற, விளையாடி கொண்டிருக்கின்ற, காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டு நாம் எல்லாம் இந்த சுனை நீற்றிலே நீராடுவோம் என்று ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அழைப்பதாக காட்டி நம்மையெல்லாம் இறைவனுடைய தடாகத்தில் மூழ்கி நம்முடைய பிறவி துயரை நீக்குவதற்கு மணிவாசக பெருந்தகை நெறி காட்டியிருக்கின்றார். நாமும் அந்த நெறியில் சென்று தீர்த்தனாக விளங்குகின்ற இறைவனுடைய பொய்கையிலே நீராடி நம்முடைய பிறவி துயரை நீக்கி உய்தி பெறுவோமாக. அனைவருக்கும் ஆசீர்வாதம்.